Hi guys, welcome to Danny's Ideas. இனி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம்னா வீட்ல எப்படி டேபிள் ஃபேன் செய்யறதுன்னு. இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி உங்களுக்கு பேசிக் சர்க்கியூட் கனெக்ஷன் எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இதை வச்சு நீங்க வந்து டெவலப் பண்ணீங்க. நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது மாதிரி வந்து வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோன்ட்டு. கண்டிப்பா இனிமே போற வீடியோஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபேன் செய்யறதுக்கான திங்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோட்டார், பேட்டரி, ஸ்விட்ச், ஃபேன், ஃபெவிகால், சிசர், அப்புறம் வந்து காம்பஸ் பென்சில். இது எதுக்கு நான் சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம காம்பஸ் எடுத்துக்கின்னு ரெண்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். நான் இப்படி ரெண்டு ஹோல் போட்டிருக்கேன். இதை நம்ம வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு புது கார்ட்போர்ட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணின்னு கரெக்டாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லென்த் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஃபெவிகால் இல்லை ஃபெவிக்விக் ரெண்டுத்தில் ஏதாவது வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ வந்து இது ஃபெவிகால் வச்சு நான் அந்த சைடில் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களே பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது முக்கியமான இது தான் பார்க்க போகிறோம், எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்ட்டு. ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பொறுமையாக இதை சொல்லி தாங்க கனெக்ஷன் எப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி எடுத்துக்கலாம். பேட்டரியிலேருந்து இந்த ரெண்டு வயர் வருதுல்ல, இந்த இதில் ஒரு வயர் வந்து இந்த ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்சில் ஒரு வயர் இப்படி கனெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுனா, இது இதோட உணர் வயர் வந்து மோட்டார், மோட்டாருக்கு கனெக்ஷன் நம்ம கொடுத்துடலாம். ஸோ மோட்டாருக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டோம், ஸ்விட்சுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்விட்சிலேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து மோட்டார் கொடுப்போம். இப்போ ஸ்விட்சில் இங்கிருந்து மோட்டார். ஸோ நம்ம நீங்கள் கனெக்ஷன் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒன்று கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா, நம்ம இது மேலே நான் இதை ஒட்டிட்டேன், இது மேலே நம்ம இப்படி ரோல் பண்ணி ஹைட்டுக்கு வைக்க போகிறோம். ஸோ எதுக்கு, நம்மளுக்கு எவ்வளோ சஃபிஷியன்ட் ஹைட்டு வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணால் போதும். உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிங்க. நான் இவ்வளோ ஹைட்டு கட் பண்ணுறதுனால எனக்கு இது போதும். ஸோ இது கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்விட்சு வந்து நம்ம இது வைக்கிறதுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டுக்கணும், நல்லா மடிச்சுட்டா ஸ்விட்சிங் இருக்கும். ஸோ ஆன் ஆஃப் இப்படி பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கைஸ், நான் இங்கே பாருங்கள், நான் இதில் ஹோல் போட்டுக்கினேன். ஹோல் போட்டு ஸ்விட்ச் இப்படி பண்ணிக்கினேன். ஸோ ஆன் ஆஃப் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேட்டரி இதுக்குள்ளே வச்சுட்டேன். இதுக்குள்ளே வச்சுட்டு நான் டேப் போட்டுடுறேன். ஸோ கைஸ், நான் டேப் போட்டுட்டேன். இங்கே வயர் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் இங்கே லென்த்துக்காக நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸோ இதை நம்ம எடுத்துட்டோம், இப்படி எடுத்துட்டோம். ஸோ இதை இங்கே வந்து ஜாயின் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன் வந்து இங்கே பார்த்தங்க எப்படி கொடுக்குறேன்னு. இந்த ஸ்விட்சோட எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்க. ஸோ பாருங்கள், இதோட வயர் வந்து இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு வயர் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது வந்து மோட்டாருக்கு போகுது, இது வந்து மோட்டாருக்கு போகுது. இங்கேருந்து இன்னொரு வயர் வந்து அதுவும் மோட்டாருக்கு போகுது. இதுக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம மோட்டார் எடுத்துக்கிறோம். இது நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதனால் நீங்களே பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டுருங்க. ஸோ இங்கே உங்களுக்கே தெரியும், இங்கே டூ ஹோல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு வயர் வந்து போட்டு கொடுக்குறோம்.
இதோட இது வந்து இந்த மோட்டார் கனெக்ஷன் பண்ணிரலாம் गाइस சோ நான் வந்து இப்போ இந்த மோட்டார் மேல இப்படி சுத்திக்கிறேன் சோ வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு गाइस இப்போ நான் வந்து सपोज नम्ब रिमोट पड़े बैटर वैचा इत सुवो स्पीड सुन पाकल चक पड़ी पाक पांगे सुट वो कंपेर पड़ा इत वो रोम कुछ स्लोवे बेटर नहीं प्रिफर पड़ी